ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதா கே கேசரி வேதாந்தாச்சாரிய வர்க்கோ மே சன்னிதத்தாம் சதாகுதி யசமாக்ருதி பர்யந்த யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விசிராணன பத்த தீட்சம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. வந்தே பிருந்தாவனஜலம் வல்லவீ ஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். மதுரையில கண்ணன் எழுந்துள்ளுகிற பலராமர் கண்ணன் இவர் ரெண்டு பேரும் ஒன்னா போற கூடவே அந்த கோகுலத்திலேருந்து வந்த நந்தர் முதலானவர்கள் இவருடைய தோழர்கள் எல்லாரும் போயிட்டு இருக்கான். இப்படி அந்த கண்ணனையும் பலராமரையும் பார்த்த உடனே அந்த திருவா மதுரையில் இருக்கிற பெண்கள்லாம் பிரமித்து போய் நிற்கிறான். அங்கே இருக்கிறவா எல்லாருமே இந்த கண்ணனுக்காக பூர்ண கும்பம் கொடுத்து மாவுள தோரணம் கட்டி அந்த கண்ணனுக்கு மதுவர்க்கெல்லாம் கொடுத்து இப்படி எல்லாம் வரவேற்கிறான். இந்த இடத்துல என்ன ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னு கேட்டேன், ஒரு பெரிய விழா நடக்க போகிறது, ஊரில் இருக்கிறவா எல்லாரும் அவாவா ஆத்தெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு விசேஷமா இருக்கணும்னு ராஜாவினுடைய கட்டளை. இது தனுர்பங்க ரூபமான ஒரு பெரிய விழா, இது மல்யுத்தம் நடக்க போறது, அப்புறம் வில்லு இதில் வரக்கூடியது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய இப்போ ராமாயணத்துல நடக்குது. ஒரு ராமர் எப்படி அந்த வில்ல முறிச்சேரோ அந்த மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல ஒரு நடக்க போற ஒரு பெரிய விழா இது. இந்த விழாவுக்காக அதில் எத்தனையோ விஷயங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கா. ஊர் முழுக்க விழா கோலம் பூண்டு இருக்கணும்னு சொல்லி ராஜாவினுடைய ஆஜ்ஞை. அந்த ராஜா நினைச்சுட்டு இருக்கா ஒவ்வொரு ஆத்துலையும் தோரணம் கட்டிருக்கிறதும் பூர்ண கும்பம் வச்சிருக்கிறதும் விழாவுக்காகன்னு. ஆனா அந்த ஜனங்கள் மொத்த பேரும் எப்படி நினைச்சுட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா, இது பெரிய விழா நடக்க போறது, இந்த விழால உற்சவத்துல கண்ணனும் பலராமரும் வரப்போற, இந்த கண்ணனும் பலராமரும் பிறந்தது தான் இங்கேயே தவிர வளர்ந்தது மொத்தம் திருவாயர்பாடியில நந்தகோகுலத்துல. ஆகையால அந்த கண்ணனும் பலராமரும் அவ இடத்துக்கு இப்ப வரத்துக்கு எவ்வளவு விசேஷமா வரவேற்கணுமோ அவ்வளவு விசேஷமா வரவேற்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட அவ எல்லாரும் ஒவ்வொரு ஆத்துலயும் உற்சாகமா அந்த தோரணம் கட்டி பூர்ண கும்பம் பண்ணி இதெல்லாம் பண்ணிருக்கா. இப்ப இதுலேருந்தே ஏற்படுறது, அந்த பூர்ண கும்பம் தோரணம் கட்டிருக்கிறதெல்லாம் சத்தியம், ஆனா எதுக்காகன்றது விஷயத்துலதான் மாறுபாடு வருது. கம்சன் நினைச்சுட்டு இருக்கான் ஊர்ல பெரிய உற்சாகமான உற்சவம் நடைபெறுகிறது அதுக்காக பண்ணிருக்கான்னு நீ கம்சன் நினைச்சிருந்தா நினைச்சுக்கோ. ஆனா இவா எல்லாரும் எதுக்காக பண்ணிருக்கா அப்படின்னா கண்ணனுக்காக பண்ணிருக்கா. கண்ணன் எழுந்துள்ள போறே அதை நாம வரவேற்கணும்ன்றதுக்காக பண்ணிருக்கான்னு ஒரே விஷயத்துல எண்ணங்களுடைய வேறுபாடு இருந்திருக்கு. பிரமாதமான ஒரு கோலாகலமாக இருந்திருக்கு. இதுல பட்டத்திரி சொல்ற இந்த இடத்துல என்ன அப்படின்னா, தாவன் நிச்சித வைபவாக தவ விபோ நாத்தியந்த பாபா ஜனாக ததத்தை ஸ்மசக்தி அனுகணம் தாம்பூல மல்யாதிகம் கிருஹானஹ குசுமாதி கிஞ்சன ததா மார்க்கே நிபத்தாஞ்சலி நாதிஷ்டம் பஹம்பதஹ யதோத்ய விபுலமார்த்திம் வ்ரஜாமி பிரபோ. கண்ணனும் பலராமனும் அந்த வீதியில போயிட்டு இருக்கலாம். அந்த கண்ணனும் பலராமனும் வீதியில போயிட்டு இருக்கச்சே நாத்தியந்த பாப்பாக ஜனாக அப்படின்னா, அவள் எல்லாம் கொஞ்சம் பாப்பம் பண்ணிருக்க, அத்தியந்த பாப்பாகனு சொல்லிச்சு, ரொம்ப பாப்பம் பண்ணாத ஜனங்கள்னு சொன்ன. இது பட்டதிரி இந்த வார்த்தையை சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் பாப்பம் பண்ணிருக்கான்றதுக்கு சொன்னதுக்கு தாத்பரியம், இவ எல்லாரும் கம்சனாளிகின்ற தேசத்துல வாசம் பண்றதுன்றது இருக்கு, அது பாப விசேஷத்தினாலதான் இருக்கு. நாம கூட பல சமயங்கள்ல நினைச்சுக்கிறது உண்டு, நாஸ்திகவாதம் பண்ணிட்டு பெருமாளை வந்து பழிக்கிறவாள்
ஆளுகின்ற ஒரு ராஜ்யத்துல போய் நாம வாசம் பண்றோமே, அந்த காலமா இருந்ததுன்னா இந்த மாதிரி தேசத்தை விட்டுட்டு வேற எங்கெல்லாம் போயிடுவா பெரியவள்லாம், நாம போக முடியாத இந்த இடத்துல இந்த மாதிரி தேசத்துல வாசம் பண்ணிட்டு இருக்குமேன்னு நினைச்சிருந்த பண்ணக்க, அப்போ நம்மளுடைய பாப விசேஷம் தான் இப்படிப்பட்ட தேசத்துல வசிக்கும்படியாக பண்ணிருக்கின்றது. இவெல்லாம் கொஞ்சம் பாபம் பண்ணிருக்கா, அதனால கம்சன் இருக்கிற ஊர்ல கம்சன் ஆள்கின்ற தேசத்துல வாசம் பண்ணும்படியான ஒரு நிலை வாழ்க்கை ஏற்பட்டிருக்கு. ஆனா கூட நிச்சித பெருமாள் இந்த தேசத்துல வாசம் பண்ணினா கூட கம்சன் மாதிரி இருக்கிற அரக்கன் ராட்சதன் வாசம் பண்ற நாஸ்திகன் ஆள்கின்ற தேசத்துல வாசம் பண்ணினா கூட நிச்சித வைபவாகான்னு அந்த பகவானிடத்துல ஒரு பரதேவத புத்தி கண்ணன் தான் எல்லான்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு வைபவத்தை ஒரு மகிமைய உடையவர்கள், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லாதவர்களாக இருந்திருக்கிறார். நிச்சித வைபவாக அவ அப்படி இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த தேசத்துல இருக்கிற அங்க இருக்கிற எல்லாரும் புருஷாள் பெண்கள் எல்லாருமே வரிசையா நின்று இருக்காளாம். இந்த கண்ணன் வரே கண்ணன் வரிசையே வரிசையா நின்று இருக்காளாம். நின்று இருக்கே எப்படி வச்சு நின்று இருக்கான்னா, ததத்தை ஸ்மசக்தியனுகணம் தாம்பூல மல்யாதிகம். அங்க வரவா கண்ணனுக்கு ஒருத்தர் வெத்தலை பார்க்க வச்சுட்டு பூர்ண கும்பம் வச்சுட்டு காத்துட்டு இருக்காளாம். இந்த பூர்ண கும்பத்தை நீ பிரதிகிரகிச்சுக்கணும்னு சொல்லிட்டு பூர்ண கும்பத்தை கண்ணன் கையை தொட்டு அதை புரோட்சிக்கிறதுக்கு ஒருத்தரும் காத்துட்டு இருக்காளாம். சில பேர் வெத்தலை பார்க்க வச்சுட்டு காத்துட்டு இருக்காளாம், சில பேர் பொரிய வச்சுட்டு காத்துட்டு இருக்காளாம், சில பேர் மாலையை வச்சுட்டு காத்துட்டு இருக்காளாம். அங்க கண்ணன் வந்த உடனே கண்ணனுக்கு அந்த மாலையை போடுறாளாம். தாம்பூல மல்யாதிகம் கிருஹாணஹ குசுமாதி கிஞ்சன ததா மார்கே நிபத்தாஞ்சலி. சில பேர் இந்த விடுதி புஷ்பத்தை வச்சுட்டு அந்த கண்ணன் எழுந்தருளிச்சு அந்த திருவடியில சமர்ப்பிக்கிறாளாம். சில பேர் இப்படி ஒண்ணுமே இல்லாதவா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா கை கூப்பிட்டு நிக்கிறாளா கண்ணன் நினைச்சு. இதை காட்டிலும் வேற என்ன வேணும், அதுதான் அஞ்சலி பரமாமுத்ரான்னு சொல்லி அந்த கை கூப்பிட்டு நின்றுட்டு இருக்காளா அந்த வரிசையில. அப்போ பட்டத்திரி சொல்றாரு இந்த இடத்துல, நாதிஷ்டம் பதஹாயதோத்ய விபுலாம் ஆர்த்திம் வ்ரஜாமி பிரபோ. எனக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு இப்போ, அப்ப குருவாயிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்ற. என்ன கஷ்டம் உனக்கு அப்படின்னா, இந்த கண்ணன் மதுரைக்கு எழுந்திருச்சே இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு பண்ணிண்டு தன் கையில புஷ்பத்தை வச்சுண்டு பூர்ண கும்பத்தை வச்சுண்டு ஒரு மாலையை வச்சுண்டு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற கண்ணனுக்கு கொடுக்கறதுக்கு ஒருத்தரும் இப்படி எல்லாம் வச்சுண்டு ஒன்னும் முடியாட்டா கை கூப்பிட்டு நின்றுட்டு இருக்காள. அவள்ல ஒத்தனா நான் இருந்துட்டு ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிச்சுண்டோ இல்ல ஒன்னும் இல்லாட்டா கூட ஒரு கை கூப்பிட்டு நிக்கிறவனா கூட நான் எல்லாரும் போயிட்டனே அப்படின்னு பட்டத்திரி தன்னுடைய ஏக்கத்தை காண்பிக்கிறார். இந்த தன்னுடைய ஏக்கத்தை சொல்ற விதமாக மதுரை பட்டணத்துல இருந்தவாள்லாம் எப்படிலாம் கண்ணனை அனுபவிச்சான்றத சொல்லி சொல்ற. தாவன் நிச்சித வைபவ விபோகோ நாத்தியந்த பாபாக ஜனாகிஞ்சித்ததயுஷ்மசக்தியனுகணம் தாம்பூல மகல்யாதிகம் கிருஹாண குசுமாதி கிஞ்சன ததா மார்கே நிபத்தாஞ்சலி. நாதிஷ்டம் நான் அவள் ஒத்தனா நான் இல்லாத போயிட்டனே அப்படின்னு பதஹாயோத்ய விபுலாம் ரஜாமி பிரபோ. ஐயோ ரொம்ப கஷ்டமா இருந்திருக்க எனக்கு என்ன சொல்லி சொல்ற ஆழ்வான் சொல்றார். ஹாகந்ததாசு திகதாசு ந ஜன்ம லப்தம்னு சொல்லிட்டு அந்த கண்ணன் எழுந்திருளின அந்த யமுனையில அந்த மணலெல்லாம் ஒன்னா நான் பிறக்காத போயிட்டேன்னு எல்லாம் சொல்லி சொல்ற. அந்த மாதிரி அந்த பாகவத பிரதிபத்தி இப்படி எல்லாம் பேச வைக்கிறது, கண்ணந்தத்துல இருக்கக்கூடிய பக்தி இப்படி எல்லாம் பேச வைக்கிறது. அப்படி அந்த மதுரா புட்டணத்துல பார்த்து போயிட்டே இருக்க போயிட்டே இருக்கச்சே
ரசிகம் கச்சிதாஜாந்தம் ரங்ககாரம் கதாக்ரஜா திருஷ்டா பியாசத வாசாம்சி தௌதான் நிறுத்தமானிச்ச. அங்க ஒரு சலவை தொழிலாளி வெண்ணா மூட்டை மூட்டையா துணியை எடுத்துட்டு, அவன் மாத்திரம் வரல, அவனோட கூட இன்னும் நிறைய பேர் வரான். அவ எல்லாருமா ஒருத்தன் வரான், அதை பார்க்கச்சேயே தெரியறது. அது சில சில ஒரு லாண்ட்ரியில போகணும்னாக்கா, இப்போ ஒரு கிராமத்துல லாண்ட்ரி இருக்குன்னாக்கா, அந்த கிராமத்துல இருக்கிறவன் யார் இது பண்ணுவான், அந்த வெண்ணா என்ன பண்ணுவான், அந்த விவசாயிகளா இருக்க வாழ்ந்து துணியை தான் துவைச்சுன்னு கொடுப்பான், வேற என்ன பண்ணுவான், ஒன்றும் இல்லை. பெரிய நகரத்துல பட்டணத்துல வாசம் பண்றவன், பெரிய பெரிய பணக்காரன்லாம் ஊர் இருக்கிற ஊர்ல இருக்கிற வெண்ணா வந்தான்னாக்கா, அவன் அந்த அந்த ஊர்ல இருக்கிற பணக்காரனுடைய அந்த ஆடைகளை தான் துவைச்சி சுத்தி பண்ணி நல்லா கொண்டு வரப்போறான். இப்ப மதுரா பட்டணத்துல வர ரசகன் வந்து இந்த வெண்ணா வந்து ராஜாவனுடைய ஆடைகள் எல்லாம் சுத்தம் பண்ணி ராஜாவுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கோசரம் எடுத்துட்டு போறான். பட்டெல்லாம் வச்சுட்டு போயிருக்கான், பிரமாதமான மூட்டை கட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். பார்த்தாலே பிரமாதமா இருக்கு. அவனிடத்துல போய் கண்ணன் கேட்கிறான், வாசாம்சி தௌதான் யுத்தமானிச்ச தேகி ஆவையோகோ சமுஜிதான் எங்க வாசாம்சி சாரசத்தோகோ பவிஷ்யதி பரம் ஸ்ரேயா தாதுஸ்தே நாத்திர சம்சயா. பெருமாள் அவாஸ்த சமஸ்த காமன், அவருக்கு ஒண்ணு போகணும் ஒண்ணு வேணான்றதே கிடையாது. அவர் நினைச்சேன்னா அவருக்கு கிடைக்காது, எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்டவர் பெருமாள். அவர் போய் ஒருத்தனை பார்த்து யாச்சிக்கிறாராம், அதுவும் ஒரு சலவை தொழிலாளியை பார்த்து கேட்கிறாராம், என்ன தே ஹாவையோகோ சமுச்சிதான் எங்க வாசாம்சி சாரசத்தோகோ. இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ராஜசபைக்கு போக போறோம், நாங்கள் எந்த மாதிரி ஆடை அணிந்து கொண்டு போனால் நன்னா இருக்குமோ அந்த ஆடையை நீ எனக்கு கொடு அப்படின்னு கேட்குற. தனக்கு எது உடுத்திண்டா நன்னா இருக்கும்னு கூட தெரியாத மனுஷாலிவா, அவ்வளவு ஒண்ணுமே தெரியாத ஒரு கிராமியமாக இருக்கிறவா இவா. கடைக்கு போனோம்னாக்க எந்த துணி ஒட்டிண்டா நமக்கு நன்னா இருக்கும், எந்த துணி ஒட்டிண்டா நமக்கு நன்னா இருக்காது அப்படின்னு சொல்லி அதை தீர்மானம் பண்றதுக்கு தெரியணும். சில துணிகளை கருப்பா ஒட்டின்னு இருக்கோ, கருப்பா இருக்கிறவா ஒட்டிண்டா நன்னா இருக்காது. சில துணிகள் வெளுப்பா ஒட்டின்னு இருக்கவா ஒட்டிண்டா நன்னா இருக்காது. சில பேருக்கு எது உடுத்திண்டாலும் நல்லா இருக்கும், இப்படிலாம் இருக்கும். அந்த காலத்துலலாம் வந்து எங்காத்துல நான் சின்ன பையனா, அதாவது நான் ஒரு 20-30 வயசு இருக்கிற வரைக்கும் யாருக்கு இருந்தாலும் நான் தான் போய் கடையில் போய், பெண்களாக இருக்காலும் புடவை வாங்கிட்டு வருதான், அம்மாவுக்கு புடவை வாங்கிட்டு வருதா இருந்தாலும், கூட இருக்கிறவாளுக்கு அக்கா தங்கங்களுக்கு வாங்கி வரவாள் இருந்தாலும், என்ன கேட்டால் மனைவிக்கு எல்லாருக்கும் வாங்கிட்டு வருதா இருந்தாலும் கடையில் போய் நான் தான் வாங்கிட்டு வருவேன். எது வாங்கிட்டு வந்தாலும் எங்க அம்மா அப்பா இல்ல எங்க அம்மா அக்கா தங்கெல்லாம் சொல்லுவா, நீ நன்னா வாங்கியிருக்கடா, நன்னா இருக்குடா, சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தா. இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, நான் போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன்னாக்கா ஆத்துல இருக்கிறவெல்லாம் என்னப்பா வாங்கி வந்திருக்கே, துளி கூட டேஸ்டே இல்லாத வாங்கி வந்திருக்கே, இப்படியா ஒருத்தன் வாங்கிட்டு வருவான் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. என்ன அவளுடைய இச்சைக்கு தகுந்த மாதிரி எனக்கு போக தெரியலன்னு அர்த்தமா, அல்லது என்னுடைய ஒரு எண்ணங்களும் அவளுடைய எண்ணங்களும் ஒத்து போகாது இருக்குன்னு அர்த்தமா, என்னன்னு சொல்ல தெரியல. சரிப்பா, உனக்கு என்ன இப்பெல்லாம் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, சரி உனக்கு என்ன நன்னா இருக்கும்னு தோன்றதோ அதை நீயே போய் வாங்கிக்கோமா அப்படின்னு நாம சொல்லிடுறோம். இப்ப இந்த கண்ணனுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டா, அவன் கடைக்காரன் சொல்றது இருக்கு பாருங்க, அங்க போன பிற்பாடு வச்சு பார்ப்பான், உடம்புல வச்சு பார்ப்பான், ஆஹ் இது உங்களுக்கு நல்லா இருக்கு, கண்ணாடியில போய் 4 நாளைக்கு பார்த்துட்டு இருப்பா. அது எப்படி இருந்தாலும் குரங்காட்டும் மூஞ்சி இருந்ததுன்னா குரங்காட்டம் தான் இருக்குமே தவிர, புடவை ஒட்டின்ட்டா மாத்திரம் நல்லபடி ஆயிடுமான்னு நான் ஒன்னும் ஆக போறது இல்லை, அதாவா புரிஞ்சுக்கிறது இல்லை. எல்லாம் சார் இதுதான் உங்களுக்கு நல்லா இருக்கு சார்னு அங்க இருக்கிற கடைக்காரன் சொன்ன உடனே, ஆஹா சார் இதுதான் நல்லா இருக்கு, ஒன்னாட்ட வாங்கிட்டு வந்து நிக்க போறா இவெல்லாம். இப்ப கண்ணன் என்ன பண்ற, கடைக்காரன் ஐவா கேட்கிற மாதிரி அந்த ரஜகனை பார்த்து கேட்கிறா, எனக்கு எந்த வேஷ்டி உடுத்திண்டா நல்லா இருக்கும், எந்த பட்டு உடுத்திண்டா நல்லா இருக்குமோ, எந்த கலர்ல உடுத்திண்டா நல்லா இருக்குமோ அதை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறானா.
தேஹி ஆவயோ சமுச்சிதான் அங்க மாசாம்சி சார்கதோ பவிஷ்யதி பரம் ஸ்ரேயா தாதுஸ்தே நாத்ர சம்சயா. உனக்கு கொடுத்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க. அதுக்கு பெருமாள் என்ன, நான் உனக்கு ரூபா கொடுக்குறேன், நீ என்ன கேட்கறியோ அது கொடுக்குறேன்னு எதனா சொல்ல போறா? ஒன்றும் கிடையாது. அவருண்டா ஒன்றும் கிடையாது. எங்கேருந்தோ வர, திருவாயிரப்பாடியிலேருந்து வர, அவர் திருப்பி திருப்பி அந்த வண்டி மாட்டில் பார்த்தோம்னா வெண்ணையும் நெய்யும் தான் வச்சு வச்சிருக்குது, நல்ல பால் தான், கறந்த பால் தான் வச்சிருக்கே தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்போ பெருமாள் சொல்ற, கண்ணன் சொல்ற, எனக்கு கணக்கு நீ கொடுத்து எனக்கு உனக்கு நல்ல ஸ்ரேயஸ் உண்டாகும், உனக்கு விசேஷமான ஒரு நிலை ஏற்படும், ஆகையால உனக்கு ஸ்ரேயஸ் ஏற்பட போறது அதுல ஒன்னும் சம்சயமே இல்ல குழு அப்படின்னா. சயாஜிதோ பகவத பரிபூர்ணேன சர்வத சாட்சேபம் ரூஷித பிராக பிரத்யோ ராஜஸ்து துர்மத பரிபூர்ணேன யாசிதா. மகர்ஷியினுடைய வார்த்தை, இவர் பரிபூர்ண, பெருமாள் தனக்கு வேணுன்றது எதுவுமே இல்லை, அவாஸ்த சமஸ்த, அதாவது இல்லை எல்லாத்தையும் அடைந்தவராக இருந்துருக்கவர், அவர் நினைச்சிருந்தா கிடைக்காதுன்றது எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்டவர் அவர் பரிபூர்ணராக இருக்கிற பெருமாள் போய் யாசிக்கிறேன் அவர்னர். இத பலி சக்கரவர்த்தி உணர்ந்த இந்த ரஜகனுக்கு அது தெரியல, இந்த வண்ணனுக்கு அது தெரியல. இவனுடைய சம்பந்தம் யாரோட இருந்து கம்சனோடைய இருந்ததுனால இவனுக்கு இதை புரிஞ்சுக்க தெரியல. அதோடு தான் ராஜா வீட்டுக்கு வேலை செய்யறவன்னு ஒரு கர்வமும் இவனுக்கு இருந்தது. சாட்சேபம் ரூஷித பிராகா பிரத்யோராஜ சுதர்மதா, ரொம்ப கோபம் வந்துருத்தான் அவனுக்கு. ஈதிருஷான்யோ வாசாம்சி நித்தியம் கிரே வனதராக பரிதத்த கிமுத்திருத்தா ராஜதிரவியான் அபீஷன், என்ன என்ன நினைச்சிருக்க நானு, நீ நான் ராஜாவுக்கு ராஜாவனுடைய துணியெல்லாம் செலவு பண்ணி நான் எடுத்துன்னு போறேன், நானு அந்த ராஜாவனுடைய துணியும் எனக்கு கொடுன்னு நீ கேட்கறிய, நீ என்ன காட்டிலையும் மலையிலையும் சுத்திட்டு போறவன், எத்தையோ ஒரு அழுக்கு துணியை ஒத்திட்டு போக வேண்டியதை விட்டுட்டு இந்த ராஜா சம்பூர்த்திக்கிற பெரிய ஆடை அலங்காரங்களை ஆடை எல்லாம் போய் நீ ஒட்டிக்கணும்னு என்ன போய் கேட்கறிய, என்னன்னு நினைச்சுன்னு நீ கேட்கற அப்படின்னு கண்ணனை பிடிச்சி கோச்சுக்க ஆரம்பிச்சுட்டான். கோச்சிக்கிறதோட மாத்திரமில்ல, இதப்பார் நானா இருக்கவே போனா போயிட்டு போறதுன்னு உன்னை விட்டுட்டேன்னு, இது ராஜாக்கு கணக்கு தெரிஞ்சதுன்னாக்கா, நீ இந்த மாதிரி ஆசைப்பட்டேன்னு தெரிஞ்சது அப்படின்னாக்கா, பத்ரந்தி கணந்தி லும்பந்தி திருஷ்டா துஷ்டான் ராஜகுலா நீஹி அப்படின்னா, ராஜகுலத்துல இருக்கிறவா என்ன பண்ணுவா, உன்னை கட்டி போட்டுருவா, உன்னை கொண்டு போட்டுருவா, இப்படிலாம் நடந்துக்கும் வந்து பத்ரந்தி அப்படின்னா அந்த செங்கிலி போட்டு கட்டிடுவான் அப்படின்னு அர்த்தம். கந்தி தண்டாதிபதி கொடுத்தான், லும்பத்தின்னா உன்னிடத்துல இருக்கிறத எல்லாத்தையும் பிடிங்கிட்டு ஒண்ணுமே இல்லாத வாக்கிடுவா, நானா இருக்குமே போனா போயிட்டு போறதுன்னு விட்டுட்டான் நானு, இந்த மாதிரிலாம் ஆசைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இப்படி ஒரு திமிரா பேசுறத கேட்டுட்டே இருக்கேன். பெருமாள் கேட்ட உடனே அவர் பாக்குற, இத்தம் விகத்தமானஸ்ய குபிதோ தேவகீ சுதா ரசகஸ்ய கராகிரேண சிரஹா காயா தபாத்தயத்துன்னு, ஒரு கிள்ற மாதிரி ஒரு வஸ்துவை கிள்ளி போடுற மாதிரி அவன் தலையை அப்படி கையால் அப்படி நகத்தால கிள்ளி அப்படி கீழே போட்டேன், கீழே போட்டா தலை தனியா போயிட்டு உடம்பு தனியா போயிட்டு ரஜகம் போயிட்டான். ரஜகம் போயிட்ட உடனே பின்னாடி நிறைய பேர் மூட்டை மூட்டையா துணி எடுத்துட்டு வரா. இந்த முதல்ல போற ரஜகன் தான் ராஜாவனுடைய துணியை எடுத்துட்டு வரான். அவன் போன உடனே அந்த துணியிலேருந்து எடுத்து பாக்குற, எடுத்து பார்த்து தனக்கா எது தோன்றதோ, இது நல்லா இருக்குமோ இது தன்னா இருக்குமான்னு வச்சு வச்சு பார்த்துட்டு எது நல்லா இருக்கும்னு தோன்றதோ அந்த வீட்டை தான் ஒண்ணும் பலராமனுக்கு ஒண்ணும் கொடுத்துட்டு இவா ரெண்டு பேரும் அந்த துணியை உடுத்திக்கிறாரு. இவர் முதல்ல கேட்டது என்ன அப்படின்னா, கான்வகேஷனுக்கு போச்சு கவுன் போட்டுக்கிற மாதிரி, அப்ப நான் கொஞ்ச நாளி அந்த ராஜசபைக்கு போற வரைக்கும் இந்த வேஷ்டியை நல்ல வேஷ்டியை உடுத்திட்டு நான் போறேன்ப்பா, நான் போயிட்டு வந்து உனக்கு கொடுத்து விடுறேன், அதுக்கு உனக்கு சகல ஸ்ரேயஸும் ஏற்படும்படியாக அனுகிரகம் பண்றேன்னு கேட்கிறேன். அதான் புரிஞ்சுக்கல. ஆனா பெருமாள் அதனால என்ன பண்ணிட்டேன், அவனுக்கு ஒரு சிக்ஷை பண்ணிட்டு அவன் தலையை கீழே கிள்ளி போட்டு உடனே தனக்கு என்ன பண்ணுவோம் அதை எடுத்துக்கிறேன்.
அந்த மூட்டையில இருக்கிற துணி எல்லாம் அந்த தன்னோட கூட வந்த வழக்குல யாருக்கு வேணுமோ எல்லாரும் நீ எடுத்துக்கோ நீ எடுத்துக்கோ நீ எடுத்துக்கோன்னு மொத்த பேருக்கும் கொடுத்து போயிடான். அதோட மாத்திரம் இல்ல, அந்த சமயத்துல இவனோட கூட வந்த அந்த கும்பல் இருக்க அவள்லாம் கூட தான் வச்சிருந்த மூட்டையெல்லாம் மூட்டை மூட்டையா புதுசா செலவு பண்ணி வச்சிருந்த துணி மொத்தத்தையும் கீழே போட்டு ஒடிய போட்டாராம். அந்த துணி எல்லாமும் எடுத்து இந்த திருவாயிர்பாடியில இருந்து இவளோட வந்தால அவ மொத்த பேருக்கு நீ உடுத்துக்கோ நீ உடுத்துக்கோ நீ உடுத்துக்கோன்னு எல்லாருக்கும் எடுத்து எடுத்து கொடுத்துட்டு அந்த ஜவுளி கடையை திறந்து விட்டு யாருக்கு ஒண்ணுமோ எல்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்ற மாதிரி இவர் பண்ணிட்டு போயிட்டாராம். அப்ப எல்லாருக்கும் விட்டுட்டு மீதி இருக்கிறத கீழே கடாசிக்கும் போயிட்டாராம். அவ அப்ப எல்லாத்தையும் அந்த வாசாந்து அந்த துணிகள் எல்லாம் இவத்தை உடுத்து மீதியும் கிடைக்கிற பிற்பாடு அங்கிருந்து முள்ள நல்ல பட்டு எல்லாம் உடுத்துட்டு இப்படி போறான். இது வேஷ்டி மாத்திரம் உடுத்துட்டா போறாது, வேஷ்டிக்கு தகுந்த மாதிரி உத்திரியும் எல்லாம் போகணும். அந்த உத்திரியை உத்திக்கிட்டு அது பிரமாதமா இருக்கணும். இப்ப உற்சவத்துல எல்லாம் பார்த்தோம்னா வெள்ள விளையாடு வேஷ்டி மாத்திரம் உடுத்துட்டா போறாது, அது மேல தகுடி கட்டிப்பா. அந்த தகுடி கட்டிக்கிறதுக்கு நல்லா தெரியணும், அது பட்டு உத்திக்கிறதுக்கு அதுக்கு மேல பட்டு கட்டிக்கிறது தகுடு கட்டிக்கிறது சரிகை உத்திரியத்தை கட்டிக்கிறது இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா நம்மளவளுக்குலாம் அது அவ்வளவா தெரியாது. அத்தியாபகளுக்கு தான் அதெல்லாம் தெரியும், வேற பறையாளர்களுக்குலாம் அவ்வளவா சரியா தெரியாது. உத்திக்கவே வேட்டி உத்திக்கவே தெரியும், வேட்டி வேணா உத்தின்ற போல தவிர அதுக்கு மேல தகுடி எல்லாம் கட்டிக்க தெரியாது. அங்கேருந்து ஒருத்தன் வரானா தத்து வாயகா பிரீதா தயோர் வேஷ மக்கள் பையன்னு விசித்திர வர்ணைஹி சேலையி சேலையி ஆக்கல்பைஹி அனுரூபதா. அவர் நிறைய தகடி எல்லாம் கொண்டு வரானா ஒரு நெசவாளி, அது பட்டு துணி எல்லாம் வச்சுட்டு இருக்கான். பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் வேற வேற வர்ணமாக இருந்துருக்கு, அந்த வேற வேற வர்ணமா இருந்துருக்கச்சே அந்த இத்தை அங்கேருந்து கொண்டு வரும். இவா ரெண்டு பேரும் இந்த ரஜகனிடத்துலேருந்து இந்த அவனிடத்துல அந்த மூட்டையில என்ன இருக்கோ அந்த வேட்டியை தனக்கு எது நல்லா இருக்கும்னு தனக்காக என்ன தோன்றதோ அதை எடுத்து உடுத்துட்டு போறான். அந்த நெசவாளி பட்டு நெசவாளி அங்கேருந்து வந்தவன் பட்டெல்லாம் எடுத்துட்டு வரான், தகடியெல்லாம் எடுத்துட்டு வரான். அவன் இவாளை பார்த்த உடனே தான் வச்சிருந்த தகடியில அந்த பட்டுல எதை உடிச்சிருந்தாக்கா இவாளுக்கு நன்னா இருக்குமோ அதை அவனே தேர்ந்தெடுத்து அவனுக்கு இவாளுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்தா அது உடிச்சிக்க தெரியணுமே, தகடி கட்டிக்கிறதுக்கு தெரியணும், அது எல்லாருக்கும் தெரியாது. அந்த வேட்டியில அரும்பு வச்சு வேட்டி ஊற்றின்றப்பா அதுக்கு மேல இது பண்ணுமா அப்படின்னா அந்த தகுடி மேல கட்டி கொடுக்கறது அது அவனே கட்டியும் விடுறானோ அது விடுத. அலங்கிருதோ பாலகஜோ பர்வாணிவ சிதேதரோ நானா லட்சண லட்சண வேஷாபியாம் ராமகிருஷ்ணோ விரேஜதுஹு. இப்படி பார்த்த உடனே பலப்பலான்னு வேஷ்டி அதுக்கு மேல தகுடி உருத்தி இதை பார்த்தா ராமனும் கிருஷ்ணனும் அவ்வளவு பலராமரும் கண்ணனும் ஆச்சரியமா இருக்காளாம். அதை பார்த்து பார்த்து பூரிச்சு போறானா அவன். இது வேஷ்டிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமா உத்தவத்துக்கு போச்சு அப்படின்னா இது அபய தீட்சிதருக்கும் மீதி அங்க இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிறவாளுக்கும் காஞ்சிபுரத்துல இருந்தவாளுக்கும் ஒரு நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு சம்பாதம். அக்ஷய அபய தீட்சித மகாஜ்ஞாதா, ரொம்ப நிறைய வாசிச்சவர். ஆனா அவர் ஒரு அழுக்கு வேஷ்டியை உடுத்திட்டு துணி முடிஞ்சான்னு சொல்லுவா, அழுக்கு வேஷ்டியை உடுத்திட்டு இப்படி போயிருந்தாராம். அவரை பார்த்த உடனே எல்லாரும் பரிகாசம் பண்ணுவாளா, இவ்வளவு வாசிச்சிருக்கார் இப்படி வேஷ்டி உடுத்திட்டு போறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அக்ஷராணி பரீட்சம் தாம் அம்பர அம்பராடம்பர அம்பராடம்பரேனக்கும் சம்புர் அம்பரஹீனோபி சர்வஜ்ஞி விஸ்வதா அப்படின்னு சொல்லி சொன்னானா. என்ன நினைச்சிட்டு இருக்கோங்க, நான் இப்ப வேஷ்டி என்னமோ அழுக்க வேஷ்டி விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, வாங்க என்னுடைய வித்வத்துவம் எவ்வளவு இருக்குன்றத என்னோட பரீட்சை பண்ணி பாருங்க, வாதம் பண்ணி பாருங்க. பார்த்தோம்னாக்க தெரியும் என்னுடைய மகத்துவம் தெரியும். சிவபெருமான் அவனுக்கு திகம்பரன்னு பேரு, துணியே இல்லாதவராக இருக்கவர். சம்பூர் அம்பரகை நோக்கி துணியே இல்லாதவராக இருந்தா கூட சர்வஜ்ஞன்னு சிவபெருமானுக்கு பேரு அப்படின்னு சொல்லி சொன்னானா. அதுக்கு இங்க இருக்கிறவர் சொன்னா, வாசப்பிரதானம் கது பண்டிதானாம் வாசப்பிரதானம் அம்பராடம்பர எனக்கு சொல்றைய துணிதான் ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல இடத்துக்கு போகணும்னாக்கா நல்ல வேஷ்டியா நல்ல சாக்கம் சால் எல்லாம் போத்துட்டு இப்படி எல்லாம் போனாதான் நல்லா இருக்கும்.
வாசப்பிரதானம் கலு பண்டிதானாம், பண்டிதாளா இருக்கவாளுக்கு வாசம் தான் பிரதானம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஏண்டா இப்படி சொல்றங்கோ அப்படின்னா, பீதாம்பரம் வீட்சதௌ குமாரிம் தன்மாம்பரம் வீட்சத விஷம் பயோதி. இவன் யானத்தோல ஒட்டின்றி சிவன் நின்றுந்தான், அவனுக்கு என்னடா கொடுக்கறதுன்னு பார்த்தான், விஷத்தை எடுத்து கொடுத்தானா சமுத்திரராஜா. பீதாம்பரதரசக்னி சாட்சான் மன்மத மன்மதகான்னு பீதாம்பரத்தை ஒட்டின்ற பெருமாள் இருக்கிறான், அவரை பார்த்த உடனே தன் பொண்ணையே கல்யாணம் பண்ணி கொடுத்தானா சமுத்திரராஜன். அப்போ துணி நன்னா ஆடை ஒரு முக்கியமா இல்லையா அப்படின்னா முக்கியம்தான். அதையால பகவத் கைங்கரியம் பண்றதுக்கு உற்சவத்துக்கு எல்லாம் போனோம்னாக்க, நாம நல்ல வேஷ்டியா நல்ல புடவையா நல்லா பட்டுப்படவை உடுத்திட்டு போனோம், நல்ல வேஷ்டி உடுத்திட்டு போனோம், எல்லாம் அப்படிதான் போனோம். இது ஆடம்பரத்துக்காக இல்லை, இது பகவத் அனுபவத்துக்காக. இப்ப கண்ணனும் பெரிய உற்சவத்துக்கு போறேன், உற்சவத்துக்கு போகச்சே அந்த வேஷ்டி மேல உருகிற தகடி எல்லாம் ஓணுமே, அது எல்லாத்தையும் உடுத்திட்டு போறேறாம். சசிய பிரசன்னகா பகவானு பிராதாத்து சாரூபியமாத்மனா ஸ்ரீயஞ்ச பரமாம் லோகே பலைஸ்வர்ய ஸ்மிருதேந்திரியம். அவனிடத்துல ஒரு பிரீத்தி ஏற்பட்டது. யாரு? இந்த சேலக்கு நெசவாளிக்கு. நெசவாளி இடத்துல ஒரு பிரீத்தி ஏற்பட்டதுனால பெருமாள் என்ன பண்ணிட்டு, பிராதாத்து சாரூபியம் ஆத்மனஹா, ஆத்மனஹா சாரூபியம் பிராதாத்து, தனக்கு சமானமான ஒரு தன்மையை பெருமாள் கொடுத்தேன்னா அது சிவைகுண்டத்துல மோட்சத்துல போனா வரப்போறது. இங்க என்னாச்சு, இங்க ஒண்ணும் இல்லையே அப்படின்னா, ஸ்ரீயஞ்ச பரமான் லோகே பலைஸ்வரிய மிருதேந்திரியம், அது வந்து இந்த சரீரத்தை விட்ட பிற்பாடு சிவைகுண்டத்துல வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த லோகத்துல இருக்கச்சே என்ன வரப்போறது அப்படின்னு கேட்டோம்னாக்க, உத்தமமான ஸ்திரீ பெரிய பணம் தனம் கொடுத்துக்கிறது, தனம் மாத்திரம் இருந்தா போற ஐஸ்வர்யம் மாத்திரம் இல்ல, ஸ்மிருதி இந்திரியம் நல்ல ஞானத்தையும், இந்திரியம்னு சொல்றது இந்திரியத்துக்கு உண்டான பலத்தை சொல்லி சொல்றது, அதாவது இந்திரிய பாட்டவம்னு அர்த்தம், நல்லா கண்ணு தெரியறது நல்லா காது கேட்கறதுன்ற மாதிரி இந்திரிய பாட்டவத்தோட எத்தனை நாள் இருக்கானோ இருக்கிற வரைக்கும் இருக்கும்படியாக இப்படி எல்லாத்தையும் பண்ணானா. அப்படி பண்ணிட்டு இங்கேருந்து வேஷ்டி உடுத்தின்ட்டே, நல்ல வேஷ்டி உடுத்தின்ட்டே நகடி எல்லாம் மேல கட்டிண்டாச்சு. இவ ரெண்டு பேரும் போயிட்டே இருக்கலாம். சுதாமன்னு ஒத்த, சுதாமன்னு ஒத்த அவாத்துக்கு அங்கேருந்து போறேறாம். சதஸ்துதாம்னோ பவனம் மாலாக்காரஸ்ய ஜக்மதுஹு, அவர் அந்த ஊர்ல மாலை கட்டி கொடுத்துருக்கே, ராஜாக்கெல்லாம் மாலை மாலை கட்டி கொடுத்துருக்கே, கோவில்ல பெருமாளுக்கெல்லாம் மாலை கட்டி கொடுத்துருக்கே, இதெல்லாம் பண்ணிருக்கா. அது எங்கேயோ ஒரு முட்டு சந்தில இருந்துருக்கு, அந்த மகாநகரத்துல வசதி பெரிய ராஜவீசியில இல்லை, அந்த முட்டு சந்தையில இருந்தா கூட அந்த முட்டு சந்தில இருக்கிற அந்த சுதாமா வீட்டுக்கு அவர் அங்கேருந்து போறாராம். அவர் கண்ணனையும் பலராமரையும் பார்த்த உடனே அவ்வளவு உற்சாகம், சௌதிருஷ்வா சாதோத்தாய நனாம சிரசா புவி, இவர் ரெண்டு பேரும் பார்த்த உடனே மாலை கட்டிண்டே இருக்குவார், அப்படியே போட்டுட்டு அப்படியே தரையில விழுந்து சாஷ்டாங்கமா சேவிக்கிறான் இவர் ரெண்டுக்கும். அவர் ரெண்டு பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவளை உட்காந்து வைக்கணும்னா அர்க்கம் கொடுக்கணும், பாத்தியம் கொடுக்கணும், ஆசனம் கொடுக்கணும், ஆசனம் கொடுக்கணும், ஆசனம் கொடுக்கறதுக்கு சேர் இல்ல, ஆத்துல பெரிய மனுஷன் வந்திருக்க, அவர் எங்க போய் எதுல உட்காந்து வைக்கிறது என்னன்னு தெரியலையே அப்படின்னா, இன்னும் தன் கையில என்ன இருக்கிறதோ இருக்கிறத கொடுத்துட்டு அங்க ஒரு மனப்பலகையை போட்டு அந்த மனப்பலகையில நீ உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றேதான். என்ன அவருக்கு சமானமான ஒரு சிம்ஹாசனம் போட்டா கூட கண்ணனுக்கு அது சமானமானதாக ஆகாது, ஆனா தன்னிடத்துல இருக்கிறது தானே போட முடியும், தான் தரையில உட்காந்துட்டு தான் போட்டு மனப்பலகையை எடுத்து அவர் போட்டு நீங்க ரெண்டு பேரும் இதுல உட்காந்துக்கோங்கன்னு அர்க்கம் கொண்டதான் திருவடிக்கு தீர்த்தம் தேய்க்கிறாரா, அந்த தீர்த்தம் தேய்த்து தள்ள போட்டுக்கிறாரா, இப்படி பண்ணிட்டு இருக்காரா, என்ன பண்றதுன்னு தெரியாத அப்படி ஒரு உற்சாகமா. பூஜாம் சாமிக யோகம் சக்கரே சாமிகயோ சக்கரே சிற தாம்பூலான லேபனிகின்னு சொல்லி, பிராகன சார்த்தகன் ஜென்மா பாவித்தஞ்ச குலம் பிரபோ, பாத்துக்கு வந்திருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்திருக்குங்களே, என்னுடைய ஜென்ம சாஃபல்யம் ஏற்பட்டிருக்கு, இதை காட்டில் என்ன வேணும், எங்களுடைய பிதர்கள் அக்னி எல்லாம் உன்னுடைய ஆகமனத்தினால சந்தோஷப்பட்டா, பவந்தோ கில விஸ்வசிய ஜெகத காரணம் பரம், நீங்க ரெண்டு பேர் தானே லோகத்துக்கெல்லாம் காரணமாக இருந்துட்டு இருக்குங்கோ, அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான்
இந்த கிருஷ்ணனாகவும் பலராமனாகவும் அவதாரம் பண்ணிருக்கேன்றது எனக்கு தெரியும். நீங்க அப்படி இருக்கிற பரமாத்மா எங்காட்டுக்கு வந்திருக்குங்கன்னாக்க இதை காட்டிலும் வேற என்ன எனக்கு விசேஷம் வேணும்? சமயோகம் சர்வபூதேஷு பஜந்தம் பஜத்தோர் அப்படின்னு உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னா, சர்வபூதேஷு சமயோகோ இன்னார் இனியார் என்று பார்க்காமல் நான் எங்கேயோ ஒரு குடிசையில வாசம் பண்றவன், நான் கூட்டேன், நான் எங்காத்துக்கு வரணும்னு நான் கூப்பிடாதே நீர் வந்திருக்கேன்னாக்க, அந்த பக்தாளுக்குள்ள இருக்கக்கூடிய வாசிய பார்க்காமல் நீ அவளுக்கு அனுகிரகம் பண்றேன்னாக்க இதை காட்டிலும் வேற என்ன இருக்கு? பாஜ்ஞாபயத்தம் பிரத்யம் கிமகம் கரவாணிக்கும், நான் என்ன பண்ணணும், நான் உங்களுடைய தாசன், நீர் என்ன பண்ணணும்னு சொல்றேனோ நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணா. அப்போ சுதாமா பாக்குறேனா இவ வந்ததே ஒரு பெரிய சந்தோஷம். இவ கேட்கறதுன்ற வரைக்கும் வச்சுக்காமல் ராஜாவுக்காக ரொம்ப ரொம்ப வாசனையான வஸ்துவங்களும் கொண்டு ஆச்சரியமா பண்ணக்கூடிய அந்த மாலையெல்லாம் எடுத்து அந்த கண்ணனுக்கும் பலராமனுக்கும் நீர் போட்டுக்கோம் அப்படின்னா அன்னைக்கு ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய மாலையை எடுத்து கொடுத்துட்டாராம். இந்த வசந்தோத்சவத்துல தான் பெருமாளுக்கு இந்த வருஷத்துல தெரிவிச்சேன் நான். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாலை, சில நாளைக்கு மனோரஞ்சித புஷ்பத்தோட மாலை ஒரு நாள் பார்த்தேன், ஒரு நாள் மொத்த மொத்தம் நல்ல மல்லி மாலையை சமர்ப்பிச்சிருந்திருக்கேன், ஒரு நாள் பார்த்தோம்னா செண்பக மாலையை சமர்ப்பிச்சிருந்திருந்தேன். இப்படி வசந்த புஷ்பத்தோட பெருமாள் இருக்கு. அந்த மாதிரி வசந்த புஷ்பம் கட்டி மாலை கட்டி வச்சிருக்கிறத எடுத்து இவருக்கு கொடுத்து அதை எப்படி போட்டுக்கணும்னு தெரியாதே, அதையும் அலங்காரம் பண்ணி ராமகிருஷ்ணவும் சகானுகோ கூட வந்து வாழ்க்கெல்லாம் கூட சரெல்லாம் கொடுத்து எல்லாருக்கும் பண்ணி அவளோட கூடையும் போனேறான், போய் சேர்ந்து அவளை அனுகிரகம் பண்ணேறான். தத்பத் சரி அப்பா இவ்வளவு தூரம் காரியம் பண்ணிருக்க, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறேனா, பிரணத்தாய பிரபன்னாய தத்தோர் வரதோ வரான்னு நான் வரம் கொடுக்குறேன்னா அதுக்காவா கேட்கிற. சோபி பவ்ரே அந்த மாலாக்காரர் பிரார்த்தனை பண்றது என்ன வரம் வேணும்னு சொன்னேன் தெரியுமாண்ணா, பக்தின் தஸ்மின் வாக்கிலாத்மனியும், லோகத்துக்கெல்லாம் அந்தராத்மாவாக இருந்திருக்கிற எம்பெருமான் இடத்துல எனக்கு பொன்னிடத்துல எப்பவும் பக்தி இருக்கணும், இது முதல் வரம். தத் பக்தேஷு சௌஹார்தம் பூதேஷு தயாம் பரம், பாகவதால் இடத்துல இனிமையாக நடந்து கொள்ளும்படியாக அவளிடத்திலையும் ஒரு பிரதிபத்தி இருக்கும்படியாக அதை அனுகிரகம் பண்ணணும். எல்லா பூதங்களிடத்திலையும் தயையோடு நடந்துக்கிறதுக்கு பார்க்கணும். இந்த வரம் தான் எனக்கு ஓணுமே தவிர பணம் வேணா, காசு வேணா, புகழ் வேணா, எதுவும் வேணா, தஸ்மே வரம் தத்வம் அப்படின்னு அவர் கேட்கிறேனா சொல்றேனா. அப்ப நீ சொன்ன மாதிரி உமக்கு பகவத் பக்தி பாகவத பிரதிபத்தி எல்லாம் இருக்கட்டும், நீ கேட்காட்டா கூட நானா கொடுக்குறேன். ஆசா ஆஸ்தே யஜமானோ சோ ஆயுராசா ஆஸ்தே சுப்ரஜா சுமாசா ஆஸ்தேன்ற மாதிரி இது ஒரு இலவச இணைப்பு மாதிரி உனக்கு எல்லாம் நான் கொடுக்குறேன்னே, உனக்கு ஸ்ரீயஞ்சா விருத்தி நல்ல பணத்தை பணம் கொடுக்குறேன், நல்ல விருத்திய மேல் மேலும் வளர்ந்து போறது, பலம் ஆயுகோ யசகா காந்தி நல்ல பிரகாசம் எல்லாம் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டு போறேர் அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்போ பெருமாள் அனுகிரகம் பண்றதுக்கு பக்திமானாக இருக்கிறதுன்ற ஒண்ணுதான் காரணமாக இருக்கே தவிர வேற எதுவுமே இல்லை. நாம்பளும் நிஷ்பானியே நிராலம்பேன்னு ஒண்ணுமே இல்லாதவாளாக இருந்தா கூட அவர் மாலாக்காரர் பிரார்த்திச்ச மாதிரி நமக்கும் அந்த பகவத் பக்தியும் பாகவத பிரதிபத்தியும் பெருமாள் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஸ்காரம்.